नमस्ते, हमको मन की शक्ति देना, எங்களுடைய மனசுக்கு சக்தி கொடுங்க. நம்ம எப்பயுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிட்டு தான் செய்வோம். அதே மாதிரி தான் நம்மளோட முதல் பாடமும் கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாடலில் குழந்தைங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அவங்க என்ன வேண்டுறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். ஹம்கோ மன் கி சக்தி தேனா, எங்களுடைய மனசுக்கு சக்தி கொடுங்க. ஹம்கோ அப்படின்னா எங்களுடைய, மன் கி அப்படின்னா மனசுக்கு, சக்தி தேனா சக்தி கொடுங்க, எங்களுடைய மனசுக்கு சக்தி கொடுங்க. மன் விஜய் கரே, மனசை நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். மன் அப்படின்னா மனசு, விஜய்னா வெற்றி, விஜய் கரேனா ஜெயிச்சுக்கிறோம். நாங்கள் எங்கள் மனசை ஜெயிச்சுக்கிறோம். இங்கே கரே அப்படிங்கிறது நம்ம கரேங்கே அப்படின்னு யூஸ் பண்ணுற வேர்டை தான் இங்கே கவிதை அப்படிங்கிறதுனால கரே அப்படின்னு சுருக்கி கொடுத்துருக்காங்க. தூசரோ கி ஜெய் கே பஹ்லே குத் கி ஜெய் கரே, நாங்கள் மற்றவங்கள வெல்றதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களையே ஜெயிச்சுக்கிறோம். தூசரோ அப்படின்னா மற்றவர்கள், தூசரோ கினா மற்றவர்களை, ஜெய்கே ஜெயிக்கிறதுக்கு, பஹ்லே முன்னாடி, குத் கி ஜெய் கரே நான் என்னையே ஜெயிச்சுக்கிறேன். குத்கி அப்படின்னா தன்னைத்தானே, ஜெயிக்கிறேனா ஜெயிச்சுக்கிறேன், நான் மற்றவங்கள ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னையே நான் முதல்ல ஜெயிச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு நீ சக்தி கொடுக்கணும், என்னோட மனசுக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து கேட்குறாங்க. ஹம்கோ மன் கி சக்தி. இப்போது இங்கே வந்து இது பாடல் அப்படிங்கிறதுனால இந்த முதல் பேராவை வந்து திருப்பியும் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து ஃபுல்லாக கொடுக்காம சுருக்கி ஹம்கோ மன் கி சக்தி அப்படின்ட்டு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. பேத் பாவ் அப்னே தில் சே சாஃப் கர் சகே, இந்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேறுபாட என்னோட மனசுலேருந்து என்னால் சுத்தம் செஞ்சுக்க முடியும். பேத் பாவ் அப்படின்னா வேறுபாடு, அப்னேனா எங்களுடைய, தில் சே அப்படின்னா மனசில் இருந்து, சாஃப் கர் சகே சுத்தம் செஞ்சிக்க முடியும். சாஃப்னா சுத்தம், கர் சகேனா செஞ்சிக்க முடியும். வேறுபாடு அப்படிங்கிறத எங்கள் மனசுலேருந்து நான் சுத்தம் செஞ்சிக்க முடியும். தூசரோ சே பூல் ஹோ தோ மாஃப் கர் சகே, மற்றவர்கள் தவறாக இருந்தாலும் நான் அவங்கள மன்னிக்க முடியும். இப்போ தூசரோ சேனா மற்றவர்கள், பூல் அப்படின்னா தவறு. நம்ம சாதாரணமாக பூல் அப்படின்னா மறதி அப்படின்ட்டு மறக்கிறது, அதை தான் நான் வந்து படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பூல் அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஸோ இந்த கவிதையில் வந்து வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் மாறும். இப்போ ஹோத்தோ தவறாக இருந்தாலும், இப்போ மற்றவர்கள் தவறாக இருந்தாலும், மாஃப் கர் சகே மாஃப்னா மன்னிக்க, மாஃப் கர் சகேனா மன்னிக்க முடியும். இப்போ மற்றவங்க தவறாக இருந்தாலும் நான் வந்து அவங்கள மன்னிக்க முடியும். ஜூத் சே பச்சே ரஹே சச் கா தம் பரே, இப்போ ஜூட் அப்படின்னா பொய்மை, ஜூத் சேனா பொய்மையிலிருந்து, பச்சே ரஹேனா பாதுகாப்புடன் இருந்து, சச் கா தம் பரே உண்மையை நம்பி இருப்பேன். சச்கா அப்படின்னா உண்மை, தம்பரேனா நம்பி இருப்பேன். தூசரோ கி ஜெய் சே பஹலே குத் கி ஜெய் கரே, அதே தான் நம்ம பார்த்தோம்ல, மற்றவங்களை வெல்றதுக்கு முன்னாடி நான் என்னையே ஜெயிச்சுக்குவேன், இதுக்கெல்லாம் எனக்கு வந்து என்னோட மனசுக்கு நீ சக்தி கொடு அப்படின்ட்டு குழந்தைங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஹம்கோ மன் கி சக்தி, அதே தான் அந்த முதல் பேரா வந்து இங்கே சுருக்கி ஹம்கோ மன் கி சக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முஷ்கிலே படே தோ ஹம்பர் இத்தனா கர்ம கர், கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் எங்கள் மேலே நாங்கள் இந்த வேலையை செய்யணும். இப்போ முஷ்கிலே அப்படின்னா கஷ்டங்கள், படே தோனா கஷ்டங்கள் வந்தாலும், ஹம்பர் எங்கள் மேலே, அப்போ கஷ்டங்கள் எங்கள் மேலே வந்தாலும், இத்தனா கர்மக்கர் இவ்வளோ வேலையை நாங்கள் செய்யணும். இத்தனானா இவ்வளோ, கர்மனா வேலை கடமை,
கர்ணா செய்யணும். சா தே தோ தர்மக்கா சல் தோ தர்மக்கர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து எங்களோட யாராவது இருக்கணும் அப்படின்னு விரும்பினா, கடவுள் சொல்கிறாங்க விரும்பினா அவங்க வந்து தர்மத்தின் வழியில் தான் இருக்கணும். நான் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் தர்மத்தின் வழியில் தான் போகணும். சாதேதோனா எங்களோட யாராவது இருக்கணும்னு விரும்பினா தர்ம கா தர்மத்தின் வழியில் அவங்க இருக்கணும். சல் தோ நான் போகணும் அப்படின்னா தர்மக்கர் தர்மத்தின் வழியில் நீதியின் வழியில் நான் போகணும். குத் பை ஹவுஸ்லா ரஹே தோ பதி சே நா டரே. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் மேலே நம்பிக்கை வைக்கணும், அதே சமயம் நான் கெட்டதை பார்த்து பயப்பட மாட்டேன். இப்போ குத் பைனா என்மேல், ஸ்வயங் குத்துனா ஸ்வயங் பர், இங்கே அதை தான் குத் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்மேல் ஹவுஸ்லா ரஹேனா நம்பிக்கை, ஹவுஸ்லா அப்படின்னா நம்பிக்கை, ரஹேனா நம்பிக்கை இருக்கணும், என்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கணும். தோ அதே சமயம் பதி சே நாடரே, கெட்டதை பார்த்து பயப்படக்கூடாது. பதி அப்படின்னா கெட்டது, பதி சேனா கெட்டதை பார்த்து, நா டரே டரே அப்படின்னா பயப்படுறது, நா டரேனா பயப்பட மாட்டேன். அப்போ என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கெட்டதை பார்த்து பயப்பட மாட்டேன். தூசரோ கி ஜெய் சே பஹ்லே குத் கி ஜெய் கரேன். அதே மாதிரி தான் நான் மற்றவங்கள வெல்றதுக்கு முன்னாடி நான் என்னையே ஜெயிச்சுக்குவேன். ஹம் கோ மன் கி சக்தி, அதான் அந்த முதல் பேராவை இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீ எனக்கு வந்து என்னோடய மனசுக்கு நீ சக்தி கொடு, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, என்னோடய மனசுக்கு சக்தி கொடு அப்படின்னு அந்த குழந்தைங்கள்லாம் கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. தன்யவாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.